شكراً يا ربي شكراً மனுஷங்க உங்களை புகழட்டும் இகழட்டும் ஏற்றுக்கொள்ளட்டும் நிராகரிக்கட்டும் அன்பு காட்டட்டும் மறுக்கட்டும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையுடைய அங்கீகாரத்தை முடிவு செஞ்சிடாது. உங்களுடைய இறைவன் தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய அங்கீகாரத்தை முடிவு செய்யணும். உங்களுடைய பாதையை நீங்க முடிவு செய்யுங்க. தனியா தான் வந்தோம் இந்த உலகத்துக்கு, தனியா தான் போகவும் போறோம், நாளைக்கு தனியா தான் நம்மள படைச்சவனும் நம்மள விசாரிக்க போறான். நம்ம செயலுக்கு நம்ம தான் பொறுப்பாக போறோம். படைச்சவன் அவன் சொன்னானே ஏன் கேட்கல, இவன் சொன்னானே ஏன் கேட்கல, அவன் அப்படி மாத்த சொன்னானே ஏன் உன் வாழ்க்கையை மாத்தல, அப்படி ரெஸ் பண்ண சொன்னானே ஏன் போடல, இப்படி எல்லாம் கேட்க போறது இல்ல. நான் சொன்னபடி இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்தியான்னு தான் கேட்க போறான். இந்த கேள்விக்கு தான் நம்ம தயாராகணுமே தவிர மத்தவங்க நம்மள பார்த்து கேட்கக்கூடிய கேள்விக்கும் விமர்சனத்துக்கும் இல்ல. உங்களை படைச்சவனுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த அது போதும். அவன் அங்கீகரிச்சா போதும், உலகமே உங்களை அங்கீகரிக்கும். அவன் உங்களை அங்கீகரிக்கலனா யாருடைய அங்கீகாரம் இந்த உலகத்துல கிடைச்சாலும் அதுக்கு பலன் இல்லை.